வித்ரன் 23 படம் எடுத்தாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு, பக் இருந்துச்சு, எங்கெல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பேங்க்ல இருந்து வர மெசேஜ் இவ்வளவு பயமுறுத்த முடியுமாங்கிறது அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பக்கத்திலே அவ்வளவு இருக்கிற ஒரு விஷயத்த அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து வெளியில வச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அவேர்னஸா இருந்துச்சு. அந்த படம் வந்து எல்லா இடத்துலயுமே சூப்பரா ஓடிச்சு. அது ஹிந்திலயோ டப் பண்ணி அது 300 மில்லியன் தான் போய் தாண்டி பட்டை எழுப்பிச்சு அந்த படம். அப்படி ஒரு படம் முதல் படம் அவர் எடுத்து பண்றது ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அவர் மேல ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டி எல்லாருமே ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு படம் நேரம் அதுலயும் ஒரு கான்செப்ட் பேஸ்டா ஃபீல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லி லக்ஷ்மண் மீட் பண்ண வச்சாரு. அப்போ ஒரு சும்மா ஒரு கேஷுவலா பேசுறப்போ ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னாரு, சார் இந்த மாதிரி 80s வந்து முத முதல்ல வந்து ஒரு உளவாளிகளுக்காக ஒரு சின்ன டீம் உருவாக்கும் போது மிலிட்டரிக்காரங்களுக்கு எவ்வளவோ நடிக்க சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு நடிப்பே வரல, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், ஒரு நடிகையே மிலிட்டரிக்காக தான் மாத்திட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஒரு நாடக நடிகன் எடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கே அனுப்பிச்சதா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். அந்த ஐடியா வந்து அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. கேட்டோம் நாடக நடிகன் வந்து ஒரு ஸ்பையா மாறுறதா அப்படின்னு. அந்த ஐடியா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்துச்சு. மறுபடியும் சார் ஒரு டபுள் ஆக்ஷன் கதையா மாறி இருக்கு அப்படின்னாரு. எங்க டபுள் ஆக்ஷன் திரும்ப வேண்டாங்க விட்டுருக்கேன்னு சொல்லும்போது, இல்ல சார் அந்த கதை டபுள் ஆக்ஷன் கேட்குது இல்ல பண்ண முடியலாரு. அப்புறம் கதை கேட்கும் போது நிறைய லுக்ஸும் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா, ஸ்டைலும் எல்லாருடைய கெரியர்லயுமே எல்லா ஆக்டர்ஸோட கெரியர்லயும் இந்த மாதிரி ஒரு படம் வரும், வேற வேற லுக் போட்டு பண்ற மாதிரி ஒரு படம் வரும். அது எல்லாரும் சிவாஜி சார் காலத்தை பார்த்துக்கோ, இந்தியா சார் காலத்தை பார்த்துக்கோ, ரஜினி சார் கமல் சார் பண்ணிருக்காங்க, அண்ணா வந்து அயன்ங்கிற படத்துல நிறைய லுக்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு எல்லாமே பொருந்துங்கிறது எல்லாருக்குமே நிறைய லுக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு இந்த படத்துல அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரொம்ப கெரியர் ரொம்ப முக்கியமான படமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான லுக்ஸ் எப்படி பண்றான், எதுக்காக பண்றாங்கிறதுதான் அந்த லுக்ஸுக்கு மரியாதையே. நம்ம ஊர்ல நம்ம மண்ணில இருந்து வந்த ஒருத்தன் அவன் எப்படி சிந்திப்பான், அவன் எப்படி ஆபரேட் பண்ணியிருப்பான், இங்க என்ன பிரச்சனைக்காக அவன் உள்ள இறங்கியிருப்பான் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எவ்வளவு ரியலா பண்ண முடியும், கிமிக்கா சீட்டிங்கா இல்லாம ரியலா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய மனக்கடல் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. உடல் ரீதியா நம்ம எப்படி மாறும், 40 மேல எப்படி, 50 மேல எப்படி, 60 மேல எப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல வந்து ஒரு ஆபீஸருக்கும் போது ஒரு ட்ரெயின் ஆளா தெரியும், ஆக்ஷனும் பண்ணணும். சோ அந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்றது, அப்படி இவ்வளவு வருஷமா இருக்கிற அனுபவத்தை எல்லாத்தையும் பரிசோதிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா எனக்கு சர்தார் அமைஞ்சதுன்னு நான் சொல்லலாம். அண்ட் அதுக்கு பின்னாடி அவர் கிரியேட் பண்ண விஷயங்கள், இந்த விஷயம் எதை எடுத்து பேசுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து பேசுது. அப்ப அதை எப்படி புரிய வைக்க போறோம், எப்படி சிம்பிளிஃபை ஆரம்பிக்க போறோம்ங்கிறப்பதான் இந்த வண்டர் கிட்டா இந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னாங்க இல்லையா, ரித்விக் வந்தான். ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு படத்தை எது நம்ம ரொம்ப நம்ப வச்சுனா அந்த குழந்தைங்க நம்ம நம்ப வச்சு அந்த ரியாலிட்டிக்குள்ள குழந்தைங்களோட இன்னசென்ஸ் வந்து அவ்வளவு ரியலா இருக்கு. அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன். ரித்விக் உள்ள வந்து இந்த இடத்துல புரியுமா மித்திரன் எல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு நானும் மித்திரம் பேசிட்டே இருக்கோம் கிளைமேக்ஸ்ல. அப்ப திடீர்னு அவன் வந்து விஜி அப்படின்னு ஒண்ணு கூப்பிடுவான் ஒரு இடத்துல, அங்க எல்லாமே உடத்துச்சு. அந்த நம்ம தூரமா நின்று பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் நம்மளுடைய பிரச்சனையா அவனோட வாய்ஸ்ல மாறிச்சுன்னு நான் நினைச்சேன். சோ அப்படி ஒரு பெரிய விஷயத்த எளிமையா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்பை ஃபிலிமா கொண்டு வந்து சேர்க்கறது தான் சர்தார் நான் சொல்லுவேன். உடனே நீங்க ஜெம்ஸ் பாண்ட் மாதிரி அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, பிக்னி இல்லையா சிக்ஸ் பேக் இல்லையா, பிக்னி சிக்ஸ் பேக் இல்லாத இந்தியன் ஸ்பை த்ரில்லர் சர்தார். சோ குடும்பத்தோட வந்து பாக்கலாம். அண்ட் இந்த படத்துல வந்து எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகா பொருந்தாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவ்வளவு அழகா பொருந்தாங்க. மித்ரன் உருவாக்குற கதாபாத்திரங்கள் பெண்கள் முக்கியமா வந்து லைலா மேம் வந்து திடீர்னு தேடி பிடிச்சோம் அவங்கள. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபேஸ் வேணும் சார், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜார்ஜ் ஒருத்தர் இருக்காரு கால வந்த உடனே கிரிட்டிக் அவரதான் இருக்காரு,
சீன் மாறி சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த சீனை உட்கார்ந்து பேசி அந்த சீன் மாறும். அண்ட் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டயலாக் கொடுத்துருப்பாரு, ஹீரோயின் வந்த உடனே நெஞ்ச புடிச்சுட்டு வருவானு, எங்க இவ்வளவு பெரிய சீன் டயலாக் எல்லாம் மனப்படாம சொன்னா மொத்தத்தையும் அடிச்சுட்டு பிரஷ் ஆரம்பிக்கிறீங்க அப்படி டார்ச்சர் என்ன மட்டும் இல்ல எல்லாருக்குமே டார்ச்சர் பண்ணிருங்க. பட் எவ்ரிடே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சீன் பேப்பர்ல இருக்கிறதா பெட்டரா வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்பை த்ரில்லர் நம்ம ஓபனா சொல்லியாச்சு, அதை மறைக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா பக்கத்துல நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்குது, எல்லா வேர்ல்டோட இருக்கிற எல்லா ஸ்பை ஃபிலிமையும் கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருவாங்க. அன்னைக்கு ஒரு போட்டிருந்தாங்க பொன்னியின் செல்வன், பிவி சார், பொன்னி சிவாஜி சார், துர்கா பிளேட் திருமாரி, அந்த மாதிரி ஸ்பை ஃபிலிம்னு சொல்லிட்டா நம்ம மக்கள் ஃபுல்லா ரெடியாயி என்னத்தான் இருக்கிறீங்க அங்க பாத்துருவாங்க. சோ அந்த பயத்தோடதான் ஒரு நாள் வேலை செஞ்சோம். ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கும் போதும் சர்தாரா காட்டும் போது எப்படி இருக்கணும், வில்லி கேரக்டர் காட்டும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம் இன்டெலிஜென்டா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது வந்து நம்ம சராசரி வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு விஷயமா காமிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அது வந்து இன்டெலிஜென்டா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது அது நிறைய மெனக்கல் இருந்துச்சு. சோ விஷுவலா பிரசென்ட் பண்றதுக்கு வந்து கருசாருடைய செட்ஸ் பெரிய பெரிய செட் போட்டிருப்பாங்க. எத்தனை நாள் ஷூட்டிங் செட்ல ஒரு ஒரு வாரம் இங்கதான் இருப்போம் நினைச்சேன். இல்ல சார் ரெண்டு நாள் தான் சார் ஒரு சுட்டி கும்பாங்க அப்படி எனக்கு தீர்வுல மாதிரி அனுபவம் இருந்துச்சு. மாஸ்டர் ஓட வச்சுக்கிட்டே இருப்பாரு படத்துல, அப்படி கதை வந்து நடந்துட்டே இருக்கும். வந்து தேவையான பொருட்கள் வந்து ப்ரொடியூசர் சைட்ல ஆக்டர் பேங்க் லட்சுமி என்னோட கெரியர்ல வந்து இவ்வளவு பிக் பட்ஜெட் ஃபிலிம் அதை வந்து இவ்வளவு ரியலா கொண்டு வந்து அமையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணா பார்த்தா தான் பெரியவர்களா பண்ண முடியும். அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் திலீப் மாஸ்டரோட ஆக்ஷன் அவ்வளவு மெனக்கட்டும். ரிஹர்சல் பண்ணி ஷூட்டிங் ஒரு 4 டேஸ் அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ பைனல் ரிசல்ட் நல்லா வரும், இந்த படம் வந்து நமக்கு பெருமை சேர்க்கிற படமா இருக்கணுங்கிறதுக்கு அது எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும். முக்கியமான ஜார்ஜுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு சேர்க்கறது. அதுக்கு ஜீவிக்கும் ரொம்ப முக்கியம். ஜீவி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்த தீம் மியூசிக் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுச்சு. இது எப்படி இருக்க போகுது, விஷுவலா எப்படி வரப்போகுதுங்கிறது அந்த மியூசிக் பிளே பண்ணி நிறைய நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் சந்தி சார் வந்து ஒரு செம ஸ்டைலிஷ் வந்திருக்காரு. நான் மித்திரன் சொல்லுவாரு சார் நான் ஃபர்ஸ்ட் வில்லன் கேரக்டர் எழுதிட்டேன் சார், ஹீரோ கேரக்டர் எழுதுவோம், சரி வேற கேரக்டர் வர சொல்லுங்க. அவர் வில்லனுக்கு அவர் மெனக்கிறது வந்து அப்படி இருக்கு. அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்க போறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி இயங்குறான், அவனுடைய சித்தாந்தம் என்னவா இருக்குங்கிறது ஹீரோவோட அவருக்கு தான் வில்லனுக்கு தான் நிறைய ஒர்க் பண்றாரு. ஐயோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஏன் டபுள் ஆக்ஷன் கேரக்டர் சொல்லியிருக்கீங்க, அப்ப ரெண்டு கேரக்டர் எப்படி எப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் ஏன் எப்படி இருக்கா, அந்த கேரக்டர் எப்படி இருக்கான்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு அங்கீகாரத்துக்காக வேலை செய்யும். ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ண கூட உடனே நம்ம ஆன்லைன்ல போகணும்னு நினைக்கிறோம், அவங்க லைக்ஸ் வேணும், கமெண்ட் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இங்க வந்து ஒரு ஸ்பைன் எடுத்துட்டா அவங்க என்ன பண்றாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, அவங்க என்ன செஞ்சு முடிச்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கான ஒரு பதக்கம் கிடையாது, அதுக்கான அங்கீகாரம் கிடையாது. அப்படி எந்த அங்கீகாரமுமே வாங்கிக்காம மக்களுக்காக நாட்டுக்காக வேலை செய்யற மக்கள் இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருக்க முடியுமா, அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பான். நம்ம இங்கே நமக்குள்ள அவ்வளவு வேறுபாடு இருக்கும்போது மொத்தமும் என்னுடைய நாடு, இங்க இருக்கிறவங்க, என்னுடைய மக்கள், என்னுடைய குழந்தைகள், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்றவங்க உழவாளிகள் இருக்காங்க. அப்படி கான்ட்ராஸ்டா இருக்கிற சர்தார் கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது ஒரு பசங்க பேசும்போது எனக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணேன். அதுக்கு ஆப்போசிட் தான் விஜய்ங்கிற கேரக்டர். ஒரு 4 பேர் நல்லது பண்ணா கூட 40,000 பேருக்கு தெரியுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர். அப்படி ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கான உறுதியான ரெண்டு வேரியேஷனோட எனக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் போலீஸ் அப்ப தீரன் வரக்கூடாது, சிறுத்தை வரக்கூடாது, வேற ஒன்று பண்ணணும் போது அது ரொம்ப அழகா அமைஞ்சது. அது முக்கியமா ரித்விக் இருக்கிற சீன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்க போலீஸ் நம்ப மாட்டேன் கண்டென்ஸ் பண்றது பெரும்பாலா இருந்துச்சு. அப்படி வந்து ஒரு டீமா எவ்ரிடே நான் வந்து ஒரு லேப்ல பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண எப்படி ஒர்க் பண்ணுவோம், கிட்டத்தட்ட நானும் ஜார்ஜ் திலீப் மாஸ்டர் மித்ரன் எல்லாம் அப்படிதான் ஒர்க் பண்ணுவோம். இதுல பெட்டரா பண்ண முடியுமா, இதுல பெட்டரா பண்ண முடியுமா, ஏன் இந்த ஷார்ட் இப்படிதான் எடுக்கணுமா, இது பழசா இருக்கு, இது வேற மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மெனக்கடல் எவ்ரிடே இருந்துச்சு. இதெல்லாம் கொண்டு வந்து ரூபன் சேர்க்கும் போது பயந்துகிட்டே கொடுத்தோம், எவ்வளவு மிச்சம் இருக்குமே தெரியலையே, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோமே. பட் மித்ரன் சொன்ன மாதிரி இந்த கதையை புரிய வைக்கிறதுக்கு நிறைய சிம்பிளிஃபை பண்ண முடியுது. இவர் பண்ண 3 வருஷம் ரிசர்ச் மொத்தம் உள்ள வச்சோம்னா டாக்குமெண்ட்ரி ஆயிடும். ஆனா அதை வந்து ஒரு திரைப்படமா அது ஒரு தீபாவளி ரிலீஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்கிற போது அது என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப பிரிச்சு எடுத்து என்டர்டைன்மெண்ட்டும் கொடுத்து எஜுகேட்டாவாகவும் கொடுத்து என்கேஜிங்காகவும் அந்த 3 E's மகள் அந்த மாதிரி மூணுமே கொண்டு வந்து கொடுத்தது ரகுனோட ஒர்க்கு மிக முக்கியமான ஒர்க் நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு பேர் இப்ப இருக்கிற அவங்களோட அனுபவத்தை பெஸ்ட் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தீபாவளி இந்த படம் வருது, எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி ரிலீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த படம்
படம் தீபாவளிக்கு வருதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எப்பவுமே தீபாவளி வர படம் வந்து மைண்ட்ல இருக்கும், எல்லா மைண்ட்ல இருக்கும். அந்த வருஷம் என்ன படம் வச்சு தீபாவளிக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க, நம்ம எல்லாம் இனிமே அந்த மாதிரி எல்லா படமும் ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு படமா சாத்தாலும் இருக்க போதுங்களா ரொம்ப சந்தோஷம். அதை ரெட் செயின்க்கு வந்து பிரசென்ட் பண்றாங்கன்றதுல இன்னும் பெரிய தைரியம் இருக்கு.